ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் கடலைப்பருப்புடன் மருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 50 கிராம் அளவு கடலைப்பருப்பை 15-20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துட்டு, இது கூடவே உரிச்ச பூண்டு ஒரு 5-6 சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, இதில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியிலேருந்து ஒட்ட வடியை விட்டு எடுத்து சேர்த்துக்கங்க. தண்ணியோடு சேர்த்துறாமல் தண்ணியை நல்லா ஒட்ட வடியை விட்டு இது மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 கடலைப்பருப்பு கூட தெரிகிற மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க, சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இதோடு சேர்க்கறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மறுவள்ளி கிழங்கு, இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி மேல் தோலை சீவி எடுத்துகிட்டு வந்த பிறகு அதை நம்ம இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன துளை உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும். கிழங்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே துருவி எடுத்து இவங்கள அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. சின்ன துளை உள்ள துருவதுனால நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள். பெருசில் துருவினா கொஞ்சம் திருத்திரியாக தெரியும், அதனால் இது மாதிரி துருவி எடுத்து இவங்கள அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ இவங்களோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒட்டை வச்சு எடுத்து சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை மல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை, வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் அதோடய காரமே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கங்க. பச்சை அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இது அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும் நீண்ட நேரத்துக்கு. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருந்ததுன்னா 1 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சு எடுத்தவங்களை சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி உருட்டி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா தட்டி போட ஈஸியாக இருக்கும். இது மாதிரி உருட்டி எடுத்தவங்கள உள்ளங்கையில் வச்சு லைட்டாக 1-2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்லா வட்டமாக வந்துடும். இப்போ இதை அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் வானலில் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சு இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சுவையாக மொறு மொறு கிறிஸ்பியாக இருக்குங்க. மறுவள்ளி கிழங்கு சீசனில் ரொம்ப மலிவாக இப்போ கிடைக்கிது. அதை நம்ம வேக வச்சு கொடுத்தாலோ வேறு ஏதாவது அடை மாதிரி ஊற்றி கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி வடையாக தட்டி பொறிச்சு எடுத்து கொடுங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். மறுவள்ளி கிழங்கு கூட 1-2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா போதும், இதுவே அதிக அளவில் ஸ்நாக்ஸ் வரும் பாருங்கள். இப்போ ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து நல்லா மேலேயும் முறுவலாக இருக்கும். 2 சைடுமே வெந்து செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துக்கோங்க. சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். கடையிலெலாம் காசு கொடுத்து வாங்காமல் மலிவாக கிடைக்கிறப்பயே ஈஸியாக இது மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. ஒன்று கூட தட்டில் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதில் மறுவள்ளி கிழங்கு சேர்த்ததே தெரியாது, அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். மீதமுள்ளதையும் இது மாதிரி தட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிட மனமாக சுவையான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இருந்தாலும் நீங்கள் கெச்சப் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் இன்னும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.